ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் ஐக்கிய ஜனதா தளத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மூத்த தலைவர் சஞ்சய் குமார் ஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து JDU வெளியிட்ட அறிக்கையில், ஜார்க்கண்ட் சட்டசபையில் MLAக்களையும் அமைச்சர்களையும் முன்னர் பெற்றிருந்தோம், ஆகையால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் கீழ் இந்த முறை ஜார்க்கண்ட் தேர்தலில் JDU போட்டியிட முடிவு செய்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்தவரையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் ஒன்றிய கட்சி, லோக் ஜனசக்தி, ராம்விலாஸ் பஸ்வான், JDU ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. JDU 11-12 தொகுதிகளை கேட்டு அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அத்துடன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தங்களது கட்சியும் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக September 19 முதல் தொடர்ச்சியான பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் JDU ஏற்பாடு செய்துள்ளது. ஜாம்ஷெத்பூர் கிழக்கில் நடைபெறும் ஜார்க்கண்ட் மாநில JDU மாநாட்டில் பீகார் முதலமைச்சரும் கட்சி தலைவருமான நிதிஷ்குமாரும் பங்கேற்க உள்ளார். JDUவுக்கு ஜார்க்கண்ட் தேர்தலில் மீண்டும் போட்டியிடலாம் என நம்பிக்கை கொடுத்ததே மூத்த தலைவர் சர்யு ராய்தான். 2019 சட்டசபை தேர்தலில் பாஜகவில் இருந்து விலகி மாஜி முதலமைச்சரான பாஜகவின் ரகுபர் தாஸுக்கு எதிராக சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றவர் சர்யு ராய். ஜம்ஷத்பூர் கிழக்கு தொகுதி MLAவான சர்யு ராயின் வருகைதான் JDUவுக்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறது என்கின்றனர் அக்கட்சி தலைவர்கள். ஜார்க்கண்ட் மாநிலம் பீகாரில் இருந்து உருவாக்கப்பட்ட பின்னர் 2005 முதலாவது சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் JDU கட்சி 18 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 இடங்களில் வென்றது. பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சியிலும் JDUவுக்கு இடம் தரப்பட்டது. ஆனால் 2009 சட்டசபை தேர்தலில் 14 இடங்களில் போட்டியிட்ட JDUவுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. 2014 11 தொகுதிகளில் போட்டியிட்டும் ஒரு இடமும் கூட வெற்றி பெறவும் இல்லை. இதனால் JDUவின் இருப்பே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இல்லாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.